रमेश बस स्टैंड का अंशन देने पाक लिया पाक लिया सर सर अंदर आवा ये अंगा बस स्टैंड अंदर आ रही है अम्मा ये वोट कर रहा है पाती नहीं ला इल्ली है रेंडु मणि नहर आची पौन मंशन इन्नु कौन अंगा अम्मा यंगे पर एंसलिट पोना रे कुड़ी करते कहा रोड पे प्ले तन्नी ऐड चुटर सुली अंडा उगड़ते नुच्चे पौन मंशन इन्नु कौनो यो अंडा वच्चे तन्नी ऐड चुटर सुना यंगे ये अंडा वकानो अंडा वच्चे தண்ணிய அடிச்சேன் ஐயா குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கறியே நானா பொறுப்பில்லாதவன் வாத்தியாரே நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வரேன்னு குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவரா சொன்னான் நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா போகாதே இந்த காம்போடுக்குள்ளறைய மானம் மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கறியே பாவி யாரடி பாவி பெரியோர்களே தாய்மார்களே இந்த காம்போண்டில் குடியிருக்கும் கனதரவான்களே எல்லாரும் வாங்க வர மாட்டீங்களா பரவால்ல இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காவது சொல்றேன் அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே தாளனா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா சவுண்ட சொல்லு ஒரு நியாயம் இருக்கு சொம்பலுக்கு பொறுப்பு வேணும் அண்டா கொடுத்து பொம்பல சாகலா கடைக்கு போகணும் ஒரு சொம்பு வேணும்ல அட கையில குடுக்க வேண்டாம் அண்டா கொள்ள போட்டு கொடுத்து அது பாட்டு போகுது சாரா வாசனை கண்டுச்சுனா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு பேசாம படு இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம் நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன் ரெண்டு கையிலயே சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன் ஆனா ஒண்ணே இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் கவனமா கேட்டுங்க காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான் யார் அப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ற போய் படியா நீங்க சொல்றீங்கங்கற மரியாதைக்காக நான் போறேங்க இல்லனா நடக்கறதே வேறங்க குட் நைட்ங்க வர்றங்க ஓஹோ ஓஹோ ओहो 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 आहा 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 काण वंद काची एन्ने वेली नीलवे ओडी वंद वेगमेन्ने वेली नीलवे ओरंगट्टी नीट्पदेन्ने वेली नीलवे येंगे येदिलेंगे इंद वचनो वसन इलेंगे पाट आ पाटा ஏண்டா அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது வேணா கரெக்ட்டா ஒரு தடவை பாட்டுமா வேணாம்ப்பா நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம்க்குள்ள பூந்திருக்கேன் மறுபடியும் நீ பாடுன பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன் கதவ மூடுறா மரியாதையை வெளியே வந்துரு இல்ல ஒரு டங்குவார கட்டிடுவேன்
சத்யா கையில வச்சு நடுங்குண்ட போட்டா தப்பா இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படி பா வெளியில வருவா தப்பா யாரா இருந்தாலும் வெளியில வா ஒண்ணு செய்ய மாட்டான் வெளியில வாயா என் வீரத்துக்கே வேலை இல்லாம பண்ணிட்டீங்கயா டேய் நான்தாம்மா மாமா நீங்களா உள்ளத்துக்கு போனீங்க பக்கெட்ல இருந்துச்சு விழுஞ்சி வெளியே தெஞ்சி அசிமாரியமா எடுத்து போ அதை கால் விட்டு கலக்கிட்டியாக்கும் சுமாரியா யோ அட ஏண்டி இங்க வாயா காலையில இருந்து கௌரி அம்மா அழைச்சிட்டே இருக்கு போய் என்னன்னு கேளு போ யோ இப்படியே வா போவ வேஷ்டி எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா அப்புறம் நீ இப்படியே வா போக போறாங்க இவ்வளவுதான் இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அழைச்சிட்டு இருக்கு காச்சலா காச்சல் வராம என்னங்க பண்ணோம் மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா கையில இருக்கிற கோடையாவது புடிச்சிட்டு வரணும் நான் சொன்னா இந்த வீட்ல யாருங்க கேக்குறாங்க பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு இன்னும் காச்சல் நிக்கலங்க ஆமா இவங்க அப்பா அங்க போயிட்டாரு பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷனை இன்னும் காணோம் ஆமா சிவகாமி இருப்பாளே தையல் கிளாஸ்க்கு போனவ இன்னும் வரலங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா நான் கடைக்கு போய் அமிர்தாஞ்சனம் வாங்கிட்டு வந்துறேன் நீங்க போங்க பொட்டி மட்டும் பெருசா இருக்கு எட்டனா கூட பொட்டி இல்ல அப்புறம் எதுக்கு பொட்டி அலுமினிய பாத்திரம் இத வச்சிட்டு மார்பாடி 50 ரூபாய் கூட தர மாட்டான் தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது அப்புறம் எதுக்கு இது மாட்டி இருக்கு ஐயோ இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கற 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி எல்லாம் அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கற ஓ பெரிய அவ்வையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க நான் மட்டும் மாடி குடிக்கிறேன் ஊரே குடிக்குது ஏ இந்த உலகமே குடிக்குது ரஷ்யாவுல குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான் அமெரிக்காவுல குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான் குடிச்சாலும் அவங்க மூஞ்ச எல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு ஏய் அழக பத்தி மட்டும் நீ பேசாத இந்த சூரியகுமாரனை பார்த்து கேக்குற கேள்வி அடி இது கொப்பை இருக்கானே சோரி நாய் தலைய அவனுக்கு நான் மோசமா பொம்மா இருக்காளே வாய் எது காது எதுன்னே தெரியல அவளுக்கு நான் மோசமா உன் தம்பி இருக்கானே அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு அவனுக்கு நான் மோசமா இந்த மூக்கு இருக்கே இந்த மூக்கு இது கிரையாகுமா உங்க குடும்பம் ஆஹா ராவுல ரவுசு போட்டு தூங்க விட மாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி நேத்திக்கு தான் கரண்ட் பில் கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பீஸ் படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பியை கூப்பிட்டு பீஸ் பட சொல்லுமா மறுபடியும் துணியில கைய வச்ச கைய வெட்டி போடுவேன் வெட்டிடுயா வெட்டிடுயா நீ வெட்டி பார்க்கலாம் முத எடுத்து வீசு பார்க்கலாம் அடடா என்ன பாதி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட தகராறு சும்மா இருனே இழுச்சுவா என்ன ஏறி மீச்சுவாங்க போல இருக்கு அந்த பயந்தா துணி காய போட்டானே ஏமா தகராறு பண்ற என்னது என்னது அவர் துணியை காய போடுனா வீட்டுக்குள்ள காய போட்டுட்டோம்
ஏன் நீ பேச மாட்டே? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கன்ல, நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உளுறவனுக்கு நில சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். டேய், எப்படி உழுகிறவனுக்கு நில சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம்? அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே, அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல பத்து குடுத்துற இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தையை நீ சொன்னங்க? வாடா, உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. யோ, நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டு கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு? ஏம்மா, இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உக்காரு சொல்ற. தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு தானே. ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா? அதையும் கிட்டு போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா? சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாயங்க, அட வாப்பா. அந்த அளவுக்கு வந்தியா? எந்த அளவுக்கு இல்ல, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுத அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுன கதை இல்ல, இப்ப நீ எங்கிட்ட விடுறதுதான் கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? பார், இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்த அழுத்தி எழுதிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்ன இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. என்னங்க அவர் பேசினது? ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசினது கரெக்ட் தானே?